ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நான் உங்கள் ஷைஜு. இது உங்கள் கிரிப்டோ பேங்க். கிரிப்டோ கரன்சியில் இருக்கிற யூனிக்கான விஷயங்களை தேடி தேடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பர் தான். ஏன்னா என்எஃப்டி பற்றி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அபிப்பிராயங்கள் இல்லை, அது நிறைய பேருக்கு தெரில எப்படி என்எஃப்டி வாங்குறது, என்எஃப்டினால் என்ன நியூஸு, எப்படி வாங்கி 10 மடங்கு 20 மடங்கு செல் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட என்எஃப்டியை பார்த்திங்கன்னா 1 ரூபா 2 ரூபாயிலிருந்து கூட வாங்கலாங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ வாங்கி ஒரு 10 மடங்குன்னா பார்த்திங்கன்னா 1 ரூபாய்க்கு வாங்கி நம்ம ஒரு 20 ரூபாய்க்கு விற்றாலே 20 மடங்கு. ஓகேவா? ஜஸ்ட் அது ஒரு சின்ன மாதிரி ஒரு பெஸ்ட்டான எக்ஸ்சேஞ்சில் இருக்குது. அதான் என்எஃப்டி ஹோல்டு பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா நிறைய யூசர்ஸும் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான ஏர் ட்ராப்ஸாக இருக்கலாம், அதிகமான கிவ்அவேஸாக இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் புதிய புதிய நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிறது டொமைன் தான். ஓகேவா? புதிய டொமைன் வாங்கி எப்படி செல் பண்ணுறது, ஸோ அதை பற்றியெல்லாம் நம்ம டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ என்ன பார்த்திங்கன்னா டெஸ்ட் நெட்டையும் ஓகேவாக இருக்கலாம், ஓகே இன்ட்ராக்டிவ் ஏர் ட்ராப்ஸ் எல்லாமே போடுவோம். சார் என்ன மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த என்எஃப்டிஸை எதில் வாங்க போகிறோம், அதாவது 0.0 NUSDT. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா $1 கிட்டத்தட்ட 80 ரூபாய் பக்கத்தில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம இப்போ வாங்க போகிற என்எஃப்டியோட ரேட்டு. ஓகேவா? ஸோ அதாவது இன்றைக்கி நடந்த ஒரு என்எஃப்டியில் வாங்கின ரேட் பார்த்தீங்கன்னா, ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நான் இன்றைக்கி வாங்கின என்எஃப்டியோட ரேட் பார்த்திங்கன்னா இதுதான். ஓகேவா? ஸோ இதோட ஃப்ளோர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கினவங்கள்ட்ட பாருங்கள், ஜஸ்ட் ஃப்ளோர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $2-3 வரைக்கும் போச்சு. ஹையஸ்ட் ட்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா $28 வரைக்கும் ட்ரேட் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட 80 காசுக்கு, INR 80 காசுக்கு வாங்கி கிட்டத்தட்ட $28 ட்ரேட் ஆகுன்னா பாருங்கள், கிட்டத்தட்ட 7-16-21, ஓகேவா? சாரி, 2400 ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செல் பண்ணாங்க இதை. ஓகேவா? ஸோ அப்படியும் நடந்திருக்கு. ஸோ இப்போ எப்படிங்கிறத பார்ப்போம் பாருங்க. ஸோ அதுக்கு நமக்கு எந்த எக்ஸ்சேஞ்ச் தேவைன்னா பைபிட் எக்ஸ்சேஞ்ச். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2-3 என்எஃப்டி மிஸ் பண்ணிட்டேன் இதுக்கு முன்னாடி வந்தது. ஸோ அதுக்கு வரணும் பார்த்தீங்கன்னா இல்லை பெட்டராக இருக்குது, ஏன்னா இதோட ஃப்ளோர் ப்ரைஸ் இன்க்ரீஸாக இருக்கலாம், ஹையஸ்ட் வால்யூம் ட்ரேட் ஆகிறதா இருக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி லாஸ்ட் என்எஃப்டி பார்த்தீங்கன்னா சீருங்கிற ஒரு என்எஃப்டி கொடுத்தாங்க, அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1 வந்துச்சு. ஓகேவா? ஸோ அதோட மின்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $1. ஸோ அதில் என்ன ஆச்சுன்னா கிட்டத்தட்ட அது வச்சிருக்கிறவங்களுக்கு இப்போ நமக்கு .edh.CRO.BNB இப்படி வருதில்ல. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் .SIDன்னு ஒன்று கொடுத்தாங்க, அது வச்சிருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஏர்ட்ராப்பு. ஓகேவா? ஸோ அதோட அவங்களோட ஓன் இதுக்கு எல்லாமே அதை நம்ம என்எஃப்டியாக செல் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி நிறைய விஷயங்கள் வந்து. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கா அப்படிங்கிறத பார்த்தா ஓகே, அப்போ இதிலையும் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ என்எஃப்டி பற்றி தெரியாதவங்களுக்கும் ஜஸ்ட் ஒரு மினிமம் இந்த எக்ஸ்சேஞ்சில் ஒரு $10 டெபாசிட் பண்ணி வச்சுருந்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய என்எஃப்டி வாங்கலாம். ஸோ அதை செல் பண்ணி செய்யலாம், உங்களுக்கு நிறைய யூஸ் கேஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஜஸ்ட் அதுக்கு என்னென்னா இந்த பைபிட் என்எஃப்டி. ஓகேவா? ஸோ பைபிட் என்எஃப்டி பைபிட் ஆப்பு இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் இப்போ நார்மலாக இந்த பைனான்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும்ல, ஸோ அப்படி தான். ஸோ அதனால் தான் பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் இதை மேக் பண்ணால் அதை பற்றி பேச முடியாதுன்னு அதை பண்ணல. ஸோ பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஜஸ்ட் உள்ளே போய் கொடுத்துக்குவோம். ஓகேவா? என்ன கேட்பாங்கன்னா ஐடி, செல்ஃபி, வேறு எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட 2 நிமிஷத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேஸ் நம்ம டெலிகிராம் சேனல் ஆல்ரெடி போட்டிருப்பேன். ஸோ 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு கேஎஸ்சி கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேவா? ஏன்னா எனக்கு 2 நிமிஷத்தில் ஆச்சு, நான் பார்த்தீங்கன்னா முன்னாடியே பண்ணி வச்சுருந்தோம். ஓகேவா? ஸோ 2 நிமிஷத்துலேயே உங்களுக்கு கேஒய்சி வெரிஃபை ஆயிரும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, லெவல் 1 உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ என்னென்னா நம்ம இப்போ எக்ஸ்சேஞ்சுக்குள்ளாடி வந்துட்டோம், எங்கே போகணுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி அசட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு $10. ஓகே, வேணா யூஎஸ்டிடியாக $10 பண்ண முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு $10 பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிடியாக வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒரு $10 நீங்கள் TRX-ஆக கூட கொண்டு வந்து மாற்றி வச்சுக்கலாம். ஓகேவா? யூஎஸ்டிடியாக வச்சுக்கோங்க, அதான் பெட்டர். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே என்எஃப்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ பார்த்தீங்கன்னா என்எஃப்டி. ஸோ இந்த என்எஃப்டியில் கிளிக் பண்ணி உள்ளாடி வந்துருங்க. ஓகேவா? ஸோ என்எஃப்டியில் கிளிக் பண்ணி உள்ளாடி வந்துட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மை ப்ரொஃபைல் இதுதான். ஓகேவா? ஸோ மை ப்ரொஃபைலில் உள்ளாடி போயாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி நான் நம்ம டெலிகிராம் சேனலில் ஆல்ரெடி போட்டிருந்தேன். ஓகே, வாங்குன்னு எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000-5,000 என்எஃப்டிஸ் தான் வரும். ஓகே, 5,000-3,000. ஸோ ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் சர்வ் மாதிரி தான், நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி வந்த உடனே கிளிக் பண்ணி உள்ளாடி போனீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடச்சி. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இப்போ நான் செல் $2 போட்டிருக்கேன். ஓகே, ஏன்னா நம்ம வாங்கினதே கிட்டத்தட்ட 0.80 காசுக்கு. இப்போ 1 ரூபான்னு வச்சா கூட $2 பாருங்கள், 140 ரூபா. ஓகேவா?
ஸோ அப்போ 80 ரூபாய்க்கு போகிறதுக்கு எவ்வளவு மடங்கு ரைட்டா, நம்ம எவ்வளவு மடங்கு போனால் தான் பார்த்தீங்கன்னா இந்த என்எஃப்டி நமக்கு இதாகும். ஸோ அது மட்டும்னா ஜஸ்ட் இப்போ ஹோம் போய்க்கிறோம் ஓகேவா. ஸோ நம்ம இன்றைக்கி வாங்குற என்எஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த என்எஃப்டி தான் ஓகேவா. ஸோ அதாவது சாலிட்டரி. நெக்ஸ்ட் நாளைக்கு 2 டேஸ் கழிஞ்சு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இப்போ க்ரோபிக்குங்கிற என்எஃப்டி மாடலில் தான் வருது. மெயின் என்ன விஷயம்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சாரி டிபுட் லோ ப்ரைஸ்டு அண்ட் ஹை குவாலிட்டி என்எஃப்டிஸ் ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸில் ஹை குவாலிட்டி என்எஃப்டி தான் பார்த்தீங்கன்னா இதில் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ நான் ரீசெண்டாக லான்ச் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதுதான் இந்த சீர் டிட்டு ஓகேவா. ஸோ இந்த என்எஃப்டி வச்சிருக்கிறவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் கொடுத்தாங்க. மின்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளவு தான். சோல்ட் அவுட் ப்ளீஸ் டெக் ஃபாதர் என்எஃப்டிஸ் ஓகே, அது சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ வியூ கலெக்ஷன்ஸ் போனீங்கன்னா இதுதான் இந்த என்எஃப்டி. $1 வாங்கி ஓகேவா, $1 வாங்கினேன். இப்போ ஃப்ளோர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1.25 இருக்குது. இதில் ஹையஸ்ட்டு ட்ரேடிங் வாரிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $101, அதாவது கிட்டத்தட்ட 100x ஓகேவா, 100 மடங்குக்கு ஒரு என்எஃப்டியை விற்றுருக்காங்க, ட்ரேட் ஆனது ஓகேவா. இப்போ பாருங்களேன், ஜஸ்ட் நம்ம மின்ட் பண்ணுறதே $1 தான். இப்போ $1 கொடுத்து அதாவது $70-80 கொடுத்து ₹8000 எடுத்திருக்காங்க ஓகேவா. இது பார்த்தீங்கன்னா ஹை ட்ரேடிங் மாதிரி இவ்வளோ நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா 5K குவான்டிட்டி ஓகேவா. பார்த்தீங்கன்னா இந்த என்எஃப்டி பார்த்தீங்கன்னா 100x வரைக்கும் நடந்திருக்கு. சொன்னேன் இந்த Web3 டொமைன் ஓகேவா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதை வச்சிருக்கிறவங்களுக்கு நிறைய ஒயிட் லிஸ்ட் கொடுத்தாங்க இங்கே பார்த்திங்க, இதில் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி நடந்தது ஜஸ்ட்டு ஓகே, இன்றைக்கி எந்த என்எஃப்டி லான்ச் நடந்துன்னா நமக்கு இது அந்த சாலிட்டரி தான் நடந்துச்சு ஓகே. இது அவ்வளோ யூஸ் கேஸ் இல்லைனாலும் என்எஃப்டி ட்ரேடிங் நடந்துச்சுன்னா பெட்டர் தான். இந்த இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதோட ஃப்ளோர் ப்ரைஸ் எங்கே இருந்துச்சு பார்த்தீங்கன்னா 0.01 ஓகேவா. இதுதான் பார்த்தீங்கன்னா அதோடய மின்டிங் ப்ரைஸ் ஓகேவா. நம்ம ஆல்ரெடி சேனலில் போட்டிருந்தோம் 80 காசு ஓகேவா. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ளோர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1.89 ஓகேவா. நீங்கள் இதுக்கு கூட நீங்கள் வாங்கி செல் பண்ணிக்கலாம் ஓகே. ஜஸ்ட் இப்போ தெரியாதவங்களுக்கு ஓகேவா, இப்போ ஒரு சில என்எஃப்டிஸ் பார்த்தீங்கன்னா நான் அதை சொல்லுவேன், அதிகமாக போட்டால் கூட இப்போ அது பெட்ரு. இப்போ இந்த மாதிரியெல்லாம் கிடச்சிருந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக போட்டிருக்கலாம், ஒரு $10-20 கூட போட்டிருப்பேன், வாங்கியிருப்பாங்க. ஆனால் எனக்கு கிடச்சது என்னென்னா ஐயோ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு கிடச்ச என்எஃப்டி நான் இது தான் ஓகேவா. ஸோ இதை மேக்ஸிமம் அவ்வளோ வாங்க மாட்டாங்கல்ல, ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு போட்டு விட்ருக்கேன். ஒரு $2 யாராவது வாங்குறாங்கன்னா இருக்கட்டும் ஓகேவா. ஸோ ஆனால் 80 காசு தானே கொடுத்துருக்கோம் ஓகேவா. 80 காசு கொடுத்து 140 ரூபாங்கிறது பெரிய விஷயம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த சாலிட்ரி. இதில் ஹையஸ்ட்டு ட்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா இந்த $28, அப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ மடங்கு பாருங்கள் ஓகேவா. ஸோ எவ்வளோ மடங்கு நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். நீங்கள் போடுறது 0.01. ஸோ 0.01 இருந்து இங்கே வரும்போதே ஒரு 10 மடங்கு, இங்கே $1 வரும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 மடங்கு வந்துடும் ஓகேவா. $1 வரும்போதே உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 80 காசுலேருந்து ஒரு 80 ரூபாய்ங்கிறது பாருங்கள். இப்போ 1 ரூபாய் போட்டுக்கோங்க, சாரி ஆமாம் 1 ரூபாய் போட்டுக்கோங்க. 1 ரூபாயிலேருந்து 80 ரூபாய் வர்றதுங்கிற 100 மடங்கு ஓகேவா. ஸோ அப்போ கிட்டத்தட்ட இங்கே $20 கிட்டத்தட்ட 500-600 மடங்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா தான் பார்த்தீங்கன்னா இந்த என்எஃப்டியில் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இதை ஜஸ்ட் இந்த ஒரு பெட்டரான ஓகேவா, இதை இந்த சாலிட்டரி டயர் ஓகே, இந்த என்எஃப்டியை போவோம். இவங்க தான் விற்றது. இப்போ ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இவர் தான் ஓனர், இவர் தான். ஸோ இதில் என்ன நடந்திருக்குன்னா இவர் வாங்கிட்டு செல் போட்டிருக்காரு ஓகேவா. ஸோ $25 போட்டிருக்காரு, யாரும் இதுவரை இந்த என்எஃப்டி வாங்கலை ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்எஃப்டி இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சில பை செல் எல்லாம் நடக்கும் ஓகேவா. ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் இங்கே வாங்கி இவர் வாங்கியிருக்காரு, வாங்கி என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியல மின்ட் ப்ரைஸ் 0.01 வாங்கி செல் போட்டிருக்காரு. வாங்காதனால என்ன பண்ணியிருக்கனா திரும்ப $2 போட்டிருக்காரு ஓகேவா. ஸோ $2 பார்த்தீங்கன்னா 100 வாங்கி திரும்ப பார்த்தீங்கன்னா இப்போ செல் போட்டிருக்காரு ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒரு சில என்எஃப்டிஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மின்ட் ப்ரைஸ் கம்மி வாங்குறது அதிகம் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடைக்கும் ஓகேவா. அந்த என்எஃப்டியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் பக்கத்தில் இன்னும் தெரியாதவங்க இருக்காங்க, போய் சேராதவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ ஓகேவா. ஸோ ஜஸ்ட்டு இங்கே இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அடுத்த அப்கமிங் என்எஃப்டி ஓகேவா, அதை பற்றி தான் மெயினாக பேச வேண்டியிருக்கு. இந்த ஹை மைண்ட் ஓகேவா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த அப்கமிங் என்எஃப்டி. இது இந்த ஹை மைண்ட் இதை பொறுத்த வரைக்கும் இன்னும் பிக்கராக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதோட ஆர்ட்டே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு 10,000 மின்டிங் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேவா. ஸோ இஷ்யூடு குவான்டிட்டி ஃப்ளோர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $1 $80 ஓகே. 80 ரூபாய்க்கு ஒரு என்எஃப்டி வாங்க போகிறீங்க.
ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட ஹை ப்ரைஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு $100 மேலே போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த ஆர்ட் அப்படி இருக்குங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் அந்த ஆர்ட்டுக்குள்ளாடி போவோம். ஓகேவா, ஸோ ஆர்ட்டுக்குள்ளாடி வந்துட்டோம். ஜஸ்ட்டு மின்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். பார்த்தீங்கன்னா டைம் வில் பி அவைலபிள் ஆன், ஓகேவா, இன்னும் ஒரு நாள், ஓகேவா, ஒரு நாள் 15 மணி தரம் கிட்டத்தட்ட. இப்போ ரெண்டு நாள் பக்கத்தில் இருக்குது. நீங்கள் வீடியோ பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் தான் இருக்கும், ஓகேவா. நான் அந்த வீடியோ கொஞ்சம் ஈவினிங் டைமில் தான் வரேன், நைட்டு ரெடி பண்ணுறேன், நைட்டு 11:30 ரெடி பண்ணுறேன்னா உங்களுக்கு மதியானம் நாளைக்கு, அதாவது இங்கே வீடியோ பார்க்குற அன்னைக்கு மதியானம் இல்லைன்னா ஈவினிங் டைமில் தான் வரும். ஸோ நான் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இருக்கிற பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஹை மைண்டிங்கு 8000 கொடுத்துருக்காங்க. எத்தீரியம் பிளாக் செயினில் வருது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா போலன் ஐடியில் மின்ட் ஆயிடுச்சு, ஓகேவா. ஸோ ஓனர் பார்த்து கிரியேட்டர் அண்ட் ஓனர் இவங்க தான் ஐடி. ஸோ இதோட போலிங்ஸே கிரிப்டோ மேனேஜ்மெண்ட்டு இது டெஃபி கலெக்ட் இன்ட் அவர் மிஷன் டு கிரியேட் ஹைவ் எக்கோ சிஸ்டம் வேறு ஆல் பட் ஈக்குவல் டு, ஓகே, இது ஒரு எக்கோ சிஸ்டம் மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வாங்கி ஹோல்டு பண்ணுறதா இருந்தாலும் இல்லை ட்ரேட் பண்ணி செல் பண்ணுறதா இருந்தால், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு NFT வாங்குறீங்கன்னா $1 வாங்கி $100 செல் பண்ணுறீங்க, ஓகேவா, திரும்ப பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ப்ரைஸ் கம்மி ஆகும் இல்லையா. ஸோ இதோட ஃப்ளோர் ப்ரைஸு திரும்ப கம்மி ஆகும். இப்போ $1 இருக்குது, நீங்கள் வாங்கி $100 செல் பண்ணுறீங்க, திரும்ப பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ளோர் ப்ரைஸ் எப்படியும் ஒரு $2-3 வரும்போது திரும்ப ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு $100 செல் பண்ணிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்து உங்களுக்கு ஒரு $96 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும், ஓகேவா. அப்போ ஒரு $5-10 ஃப்ளோர் ப்ரைஸ் இருக்கும்போது ஒரு NFT வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு $90 ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வாலிங் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஆர்ட் பக்காவாக இருக்குது, ஓகேவா. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேறு லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த NFT. ஸோ மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் KYC பார்த்திங்கன்னா சட்டுன்னு முடியும். எக்ஸ்சேஞ்சோட லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆனால் டெலகிராமில் தான் இந்த NFT பற்றின அப்டேட் எல்லாம் அப்பப்போ போட்டு பேச நான் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். எல்லாருமே லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எகைன் ஒரு சூப்பரான வீடியோவில் எங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள்ட்ட விடைபெறுவது கிரிப்டோ பேங்க். பை பை.